நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி 89வது ஸ்தலமாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்தலம் வந்து சென்னையிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஸ்தலம்தான். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த கோவிலை பற்றின விவரம் சொல்கிறதுக்கு முன்னாடி, யார் ஒருத்தர் மனசால் சொல்லால் வாக்குனால் செயலால் யாருக்கு நல்லது பண்ணாலுமே புண்ணியம் நம்மளுக்கு வந்து சேர்ந்துரும் அவளுக்கு அப்படிங்கிறது ஒரு சான்று. இது வந்து சான்றோர் வாக்காகவும் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சின்ன கதையோடு இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். கர்ணன் வந்து நிறைய தான தர்மங்கள் செஞ்சுருக்கார். கர்ணனை போல் கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு தர்ம தேவதையே கர்ணனோட சாகும்போது வந்து அழுதுருக்காங்கிறது எல்லாரும் தெரிஞ்சது தான். இந்த கர்ணன் எல்லா தானமும் செஞ்சார், ஆனால் ஒரே ஒரு தானம் அவர் செய்யலை. அவர் செய்யலைங்கிறத விட அவர் வந்து ஒரு தேரோட்டியோட மகன் அப்படிங்கிறபடியாக அவர் கொடுத்த தானத்தை, அன்னதானத்தை வாங்கிறதுக்கு ஆட்கள் வரலையாம். அவரை வந்து கொஞ்சம் இழிஞ்ச ஜாதி அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்கு. அதனால் அவர் கொடுத்த பொன் பொருள்லாம் நிறைய பேர் வாங்கின்னு இருக்கா, அன்னதானம் வாங்கிக்கலையாம். ஒரு தடவை எல்லாரோட வாழ்க்கையும் முடிஞ்சிடுறது, மகாபாரத போர் முடிஞ்சு கர்ணனும் சொர்க்கத்துக்கு போயிடுறார். அவர் செஞ்ச எல்லா தர்மத்துக்காக வேண்டியும் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுறார். சொர்க்கத்தில் போனதுக்கப்புறமா சொர்க்கத்தில் யாருக்குமே வந்து பசிங்கிறதே இருக்காதான். எல்லாரும் எல்லா நேரமும் சந்தோஷமாக இருப்பாளாம். ஆனால் அந்த இடத்துல கர்ணனுக்கு மட்டும் பசி எடுத்துகிட்டே இருந்துதான். என்னத்தினால இப்படி பசிக்கிறதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறாராம். கிருஷ்ணா, எனக்கு இப்படி பசிக்கிறது, நான் என்ன பண்ணணுங்கிறாராம். அப்போ அவர் சொல்கிறாரா, நீ இந்த விரலை, உன்னோட ஆள்காட்டி விரலை உன்னோட வாயில் வச்சிக்கோ, உன்னோட வாயில் வச்சுட்டு சப்பிகிட்டே இருந்தேன்னா உனக்கு வந்து பசி தெரியாதுன்னாராம். அதுக்கேற்ற மாதிரி அவரை ஆள்காட்டி விரலை வாயில் வச்சுட்டு சப்பின உடனே பசிங்கிற அந்த ஒரு துன்பமும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாயிடுதான். அப்போ அது ஏங்கிறதுக்கோசரம் போய் கிருஷ்ணரை போய் கேட்குறாராம், ஏன் இப்படி நடந்ததுன்னு. அப்போ சொல்கிறாரா, ஒரு தடவை துரியோதனன் வந்து அன்னதானம் கொடுத்துட்டுருந்தான். அப்போ உன்கிட்ட வந்து சாப்பாடு கேட்டவாளுக்கு உன் கையால் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன்னு சொன்ன இருந்தபடியா நீ வந்து இந்த உன்னோட ஆள் காட்டி வரலால் அதோ அங்கே சாப்பாடு கிடைக்கிறதுன்னு காமிச்ச அந்த ஒரு சின்ன காரியம் இந்த ஆள் காட்டி விரலால் நீ செஞ்சபடியா உனக்கு அந்த புண்ணியம் வந்து அந்த விரலில் ஒட்டின்னு இருந்தது, அந்த புண்ணியத்தை வாயில் வச்சோன்னா உனக்கு பசிக்கலைன்னு சொல்லி சொன்னாராம் கிருஷ்ணர். அந்த மாதிரி இன்னொன்று வந்து எலியாக பிறந்து ஒரு எலியானது ஒரு சிவனோட கோவிலில் தன்னோட வாளால் அணையிற தீபத்தை தூண்டி விட்டுட்டு போச்சு. அதுக்கு தெரியாது தீபத்தை தூண்டுறோம்னு, அது சும்மா அப்படி தட்டி விட்டுட்டு போச்சு. அது தீபத்தை சிவனோட கோவிலில் எழைய வச்சபடியா அந்த எலியானது மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி எந்த ஒரு மனசால் ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னாலோ, வாக்குனால் நன்மை பண்ணாலோ, செயலால் நல்லது பண்ணாலோ அதுக்கு கண்டிப்பாக புண்ணியங்கிறது சேரும் அப்படிங்கிறது சான்றோட வாக்கு. இப்போது இன்றைக்கி இதை பற்றி ஏன் சொல்கிறேன்னாக்க, இங்கே ஒரு பக்தர் தன்னோட மனசினால், அவர் ரொம்ப ஒரு பரம ஏழையான பக்தர். அந்த பரம ஏழையான பக்தர் தன்னோட மனசில் சிவனுக்கு ஒரு கோவில் கட்டினாராம். இப்படி இருக்கணும் கோவில், அப்படி இருக்கணும்னு சொல்லி கட்டினாராம். அதுக்கு சுவாமி வந்து அந்த மனசுலேயே இருந்தார். அந்த ஸ்தலத்தை பற்றினதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இது வந்து தெரியாத வாளுக்காக வேண்டி இந்த கதையை நான் போடுறேன்.
இந்த கோவில் வந்து அம்பாள் வந்து மரகதாம்பிகை, மரகதவல்லின்னு சொல்லுவாள், மரகதாம்பிகை சமேத ஹிருதயாலீஸ்வரர். ஹிருதயம்னா மனசு, ஆலய ஈஸ்வரர், மன ஆலய ஈஸ்வரர் தான் சமஸ்கிருதத்தில் ஹிருதயாலீஸ்வரர்னு சொல்கிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலோட விசேஷம் என்னென்னா, நம்மளோட இதயத்திலேயே ஆண்டவர் இருக்கார். அந்த ஆண்டவனுக்கு கோவில் கட்டியிருக்கார் இந்த பக்தர். இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய நோய் தீரணம்னா, இந்த ஸ்தலத்தில் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து வேண்டிக்கிறது, நிறையா பேருக்கு விடிவு கிடச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் தவிர ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிற நிறையா இருதய நோய்க்கு வைத்தியம் பார்க்குற மருத்துவர்களும் இந்த ஸ்தலத்தில் தங்களுடைய பேஷண்ட்டுக்காக வேண்டி, தங்களுடைய நோயாளிகளுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணிண்டு, அதுக்கப்புறமா ஹிருதய நோய் அந்த ஆப்ரேஷனை செய்கிறதுக்கு, அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு முன்னாடி இங்கே வேண்டின்ட்டுருக்காங்கிறதும் இந்த கோவிலில் போய் பார்த்தபோது கேள்விப்பட்ட விஷயம் இது. இப்போது ரெண்டு விதமான புராணத்தை சொல்லிட்டு அதை தான் நாம் சேர்க்கணும். சேர்த்து பார்த்தா தான் இந்த கதை முழுசாக உங்களுக்கு தெரியும். காடவர் கோன்னு சொல்லிட்டு ஒரு பல்லவ ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு வந்து ராஜசிம்மன்னு ஒரு புள்ள இருந்தார். இந்த காடவர் கோன்ங்கிற அந்த ராஜா வந்து பெரிய சிவபக்தர். ஒரு வயசு வந்தோடனே அவர் வந்து தான் சிவத்தொண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தன்னோட பிள்ளைக்கிட்டேயே இந்த அரசாங்கத்தை விட்டுட்டு, அதே நேரம் இந்த காஞ்சிபுரத்தில் அவ ஆண்டுன்றிருந்தது, இப்போ காஞ்சிபுரம் சொல்கிற அந்த காஞ்சி, அந்த காஞ்சியில் ஒரு கைலாசநாதர் கோவில் ஒன்று சுவாமிக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி வழிவகுத்துட்டு போயிட்டாராம். ஒரு கோவில் கட்டுறதுன்னா ஒரு நாள்லேயோ ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ நடக்கிற காரியம் இல்லை, சில சமயம் ஆண்டாண்டு காலம் கூட போகலாம். அப்படி இந்த ராஜசிம்ம மன்னன் வந்து அந்த காஞ்சிபுரத்தில் பெருசாக கைலாசநாதர் கோவிலில் கட்டின்னு இருக்காராம். கட்டி அந்த இடத்துக்கு ராஜசிம்மேஸ்வரம் அப்படிங்கிற பேரும் வைக்கிறாராம். வச்சு கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறார், ஒரு நாள் குறிக்கிறார். இந்த ஊரில் பெரிய கோவில் நம்ம ராஜா கட்டியிருக்கான்னு ஊர் ஜனங்களுக்கெல்லாம் சந்தோஷம், ஊரே திருவிழா மாதிரி இருக்குது. எல்லாரும் இந்த வரப்போகிற கும்பாபிஷேகத்துக்காக வேண்டி ஊரில் அவ்வளோ தோரணங்கள்லாம் கட்டி விழா கோலமாக இருக்கான் ஊர். ஊரே வந்து அவ்வளோ சந்தோஷத்தில் எல்லாரும் வரப்போகிற கும்பாபிஷேகத்தை பார்க்கணுன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் பார்த்தாக்க ஒரு நாளைக்கு ராஜாவோட கனவில் சிவன் வந்துட்டு சொல்கிறாராம், நீ எனக்கு கோவில் கட்டினதை பற்றியில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் நீ குறிச்சிருக்கிற கும்பாபிஷேக தண்ணிக்கு என்னோட இன்னொரு பக்தர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற, அதனால் நீ உன்னோட கும்பாபிஷேக தேதியை மாற்றி வச்சுக்கோ, அன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு கோவிலுக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாராம். உடனே இந்த பக்தர் யாருங்கிறதையும் சுவாமியே சொல்லிடுறார், என்னோட பக்தனோட பேர் பூசலார் அப்படின்னு சொல்லிடுறார். இது கேட்டவுடனே ராஜா தூங்கி எந்திரிச்சு, யாரா இந்த பூசலாருங்கிறவருன்னு சொல்லிட்டு தன்னோட மந்திரிகள் நாட்டில் இருக்கிறவா எல்லாருக்கிட்டேயும் பூசலாருங்கிறவர் எந்த இடத்துல கோவில் கட்டியிருக்கார் என்ன விசாரிங்கன்னா, ஒருத்தருக்கும் அப்படி ஒரு கோவில் கட்டினதாகவே தெரியலையா, ஏ இப்படி பூசலார்னு ஒருத்தரையே சில பேருக்கு தெரியல, சில பேருக்கு கோவில் கட்டியிருக்காய், இந்த மாதிரி பெரிய கோவிலாக கட்டியிருந்தால் நமக்கெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமே, யார் மூலியமாக அது காதில் கேட்டிருப்போமே, இப்படி எதுவுமே தெரியலையேன்னு சொல்லி எல்லாருமே குழம்பின் இருந்தாலாம். அப்போ ராஜா மந்திரி பரிவாரத்தோட மகாராணியோடு சேர்ந்து இந்த பூசலாரை தேடிட்டு போக ஆரம்பித்தாராம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் திருநின்ற ஊர்னு ஒரு ஊர் இருக்குது.
இந்த திருநின்ற ஊருங்கிறது ஆவடி வட்டத்தில் வரும், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும். சென்னையிலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. திருவள்ளூர்லேருந்து இந்த திருநின்ற ஊர் வந்து ஒரு 17 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். இதே வந்து நீங்கள் திருமொழி சை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அது வரைக்கும் ட்ரெயின் கூட போகும். அந்த திருமொழி சையில் போய் இறங்கிட்டோன்னாக்கா அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருநின்ற ஊர் வந்துடும். இந்த திருநின்ற ஊர்லேயே பிறந்தவர் ஒருத்தர் பூசல்லார்னு சொல்லி பேர் அவருக்கு. அவர் அந்த அந்த ஊரில் திறந்த வெளியில் இருந்த ஒரு சிவலிங்கத்தை பார்த்து தினம் தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தாராம். திறந்த வெளியில் சிவலிங்கம் இருந்தபடியாக வெயில் மழை எல்லாத்துலேயும் இந்த லிங்கம் வந்து நினைஞ்சி காஞ்சி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததாம். அப்போ இவருக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருந்ததாம். இந்த திறந்த வழி சிவலிங்கத்துக்கு நம்ம ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு மனசில் நினச்சாரோம். இவர்கிட்ட செல்வம் பணச்செல்வம்ங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது, பரம ஏழை அவர். இந்த கோவில் கட்டணும்னு நினச்ச போது இவருக்கு ஆகம விதிகள் எல்லாம் தெரியும். கருவறை என்ன மாதிரி இருக்கணும், என்ன நீளம் அகலம் எல்லாம் இருக்கணும் எல்லாம் இவருக்கு தெரியும். அப்போ தன்னோட மனசாலேயே, அந்த மனசுங்கிறது இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும், மனசுங்கிறது ஒரே நிமிஷத்தில் உட்கார்ந்த இடத்துலேருந்து நம்ம ஜப்பானுக்கும் போயிட்டு வந்துடலாம். இல்லை கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு அந்த மனசாலேயே நம்ம பெரிய வீடு மாளிகையை கட்டிடலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை வாங்கிடலாம், வெளிநாடு பயணம் போயிடலாம். எல்லாமே வந்து மனசு வந்து ஒரு காற்றை விட, ஒரு ஒளியை விட, ஒரு ஒளியை விட, ஒளிங்கிறது காதில் கேட்கறது, ஒளிங்கிறது கண்ணால் பார்க்கறது, இது எல்லாத்த விடவும் வேகமாக போகக்கூடியது மனுஷாலோட மனசு. அந்த மனசில் கிடுகிடுன்னு இவர் கோயிலை கட்டி முடிச்சிருக்கலாம், ஒரு நாளில் கட்டியிருக்கலாம், இல்லை ஒரு வாரத்தில் கட்டியிருக்கலாம், இல்லை ஒரு மாதத்தில் கட்டியிருக்கலாம். அவர் அப்படி செஞ்சாரான்னா கிடையாது. நிஜ காலத்தில் நிஜ வழியில் ஒரு கோவிலை கட்டணும்னா ஒரு சில சமயம் வருஷ கணக்கில் ஆறுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வருஷ கணக்கு ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இவர் நிதானமாக இப்படி மூலஸ்தானம் இருக்கணும், இந்த இடத்துல கர்ப்பகிரகம் இருக்கணும், இங்கே அம்பாள் இருக்கணும், இந்த இடத்துல கோமுகம் இருக்கணும், இந்த இடத்துல பரிவார தேவதைகள் இருக்கணும் அப்படின்னு சுவாமியோட கோவில் வந்து கஜபிருஷ்ட விமானத்தோடு இருக்கணும் அப்படின்லாம் அப்படி மனசுக்குள்ள கஜபிருஷ்ட வடிவத்தில் இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிண்டு மனசுலேயே நிதானமாக கோவிலை கட்டி அந்த கோவிலுக்கு நாளைக்கு அபிஷேகம்னு வேணும்னா அதுக்கு என்னெல்லாம் பாத்திரம் வேணும், என்னெல்லாம் பூஜை சாமான் வேணும் எல்லாத்தையும் சேகரித்து சுவாமிக்கு வஸ்திரம் எங்கெல்லாம் வைக்கிறது அப்படி ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயத்தையும் நினச்சி பார்த்து நிதானமாக கட்டினாராம். இவர் கட்டிட்டு தன்னோட மனசுக்குள்ளே ஓகே திருப்தி ஆயிடுத்து, நம்ம கோவில் கட்டியாச்சு, இப்போ நம்ம முகூர்த்தம் பார்க்கணும்னு சொல்லி இவர் முகூர்த்தம் பார்த்து வச்சுருந்துருக்கார் சுவாமி கும்பாபிஷேகத்துக்கு. அதே நாள் தான் இந்த ராஜசிம்மனும் காஞ்சி கைலாசநாதர் கட்டினவரும் பார்த்த நாளும் இந்த நாளும் ஒரே முகூர்த்தமாக இருந்திருக்கு. அதனால தான் சுவாமி போயிட்டு என்னோட பக்தன் பண்ணுறான், அங்கே போய் நான் கட்டிக்கிறேன், நான் அந்த கோயிலுக்கு போகிறேன்னு ஒரு வழியாக பூசலாரை தேடிண்டு, பூசலாருங்கிறவர் திருநின்ற ஊரில் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு ராஜா ராணி எல்லாரும் வராலாம். வந்து பார்த்து எங்கேயுமே அவளை கோவில் வர்ற வழியெல்லாம் தேடிண்டே வராலாம், எங்கேயுமே கோவில் தெரியலையா. பார்த்தா ஒரு இழுப்ப மரத்துக்கு அடியில் ஒருத்தர் அப்படியே கண்ணை மூடிண்டு தபஸில் இருக்காராம். அவரை தான் ஜனங்கள்லாம் சொல்கிறாராம் இவர் தான் பூசலாருன்ட்டு. இவர் எப்போவுமே இந்த மரத்துக்கு அடியில் தான் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பார், கண்ணை மூடின்னு இருப்பாருன்னு. உடனே ராஜா அங்கே போயிட்டு அவர்கிட்ட தாய் இந்த மாதிரி சிவன் தன்னோட கனவில் வந்து சொன்னது எல்லாத்தையும் சொல்லி
நான் அதனால் வந்தேன் உங்களோட கோவில், நீங்கள் எங்கே கட்டியிருக்கீள் பார்க்க வந்தேன். உங்கள் கோவிலில் சுவாமி வந்து கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காருன்னு பூசலாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுதான். தன்னோட பக்தியும் இறைவன் ஏத்துண்டு இப்படி சொல்லியிருக்காரேன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்கிறாரா, நான் எங்கேயும் கட்டலை, என்னோடய மனசுக்குள்ளே தான் நான் கட்டியிருக்கேன். இவர் வந்து என்னோட மனக்கோவிலில் இருக்கிற, மனசில் இருக்கிற மன ஆலய ஈஸ்வரன் இவர் அப்படின்னு சொல்லி தன்னோட நெஞ்சை திறந்து காட்டுறாராம். அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் பார்க்க முடியறது. சுவாமி அவரோட நெஞ்சில் போய் இருந்து அவரை ஆட்கொள்கிறார் அப்படின்னு கதை இருக்குது. கதை இல்லை, ஸ்தலபுராணம் சொல்கிறது. இந்த பூசலார் இப்படி இப்படி கோவில் கட்டணும்ட்டெல்லாம் ராஜாட்ட சொன்னார் இல்லையா, அந்த ராஜா அதெல்லாத்தையும் கேட்டுன்ட்டு எந்த இடத்துல சுவாமி அவரோட மனசில் இருந்தாரோ அந்த இடத்துல நானே அந்த கோவிலை கட்டித்தரேன்னு சொல்லி அந்த ராஜா எப்படி பூசலார்ங்கிறவர் நாயன்மாராக மாறிட்டார். 63 நாயன்மார்களில் ஒருத்தராக சுவாமி அவரை அழைச்சின்றார். அந்த 63 நாயன்மார்களில் ஒருத்தரான பூசலார் நாயனார் எப்படி மனசால் நினைச்சாரோ அதே மாதிரி இந்த இப்போ இருக்கிற கோவிலை கட்டி கொடுத்தது நமக்கு ராஜசிம்ம மன்னன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலில் சுவாமி வந்து கிழக்கு நோக்கி இருக்கார். ஹிருதயாலீஸ்வரருங்கிறவர் மன ஆலய ஈஸ்வரன் கிழக்கு நோக்கி தரிசனம் தரார். அம்பாள் மரகதாம்பிகை வந்து தெற்கு நோக்கி இருக்க. இங்கே இந்த கோவிலுக்கு வந்து ரெண்டு வாசல் இருக்குது, கிழக்கு வாசல் மேற்கு வாசல் ரெண்டு வாசல் இருக்குது. இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுறது. இந்த ஸ்தலத்தை வந்து சேக்கிழார் தான் எழுதின பெரிய புராணம்ல பெரிய புராணத்தில் இந்த ஸ்தலத்தை பற்றி பாட்டு பாடியிருக்கார். எப்படி சொல்கிறார்னா, நீண்ட செஞ்சடையானருக்கு நினைப்பினால் கோவிலாக்கி பூண்ட அன்பு இடையாறாத பூசலார் பொற்றாள் போற்றி அப்படின்னு வர்ற அந்த பாடலை பாடியிருக்கார். இந்த கோவிலில் வந்து உள்ள நுழைஞ்சோன்னு கொடிமரம் அவருக்கு நந்தி பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் பிரகாரத்தில் வந்தோன்னாக்க பிள்ளையார், பள்ளிதேவி யானையோட சேர்ந்த சுப்பிரமணியர், சண்டேஸ்வரர், சிவகாமி சமேத நடராஜர், பிரம்மா, துர்கே, பைரவர் எல்லாரும் இருக்கார். இந்த கோயிலில் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னாக்க, சிவனோட மூலஸ்தானத்தில் இந்த மன ஆலய ஈஸ்வரன் ஹிருதயாலீஸ்வரர் பார்த்து வணங்குற மாதிரி பூசலா நாயனார் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே மூலஸ்தானத்திலேயே இருக்கார். சுவாமியோட கருவறையும் கஜபிருஷ்டம், தூங்கானை மட வடிவில் தான் அந்த விமானம் இருக்குது. இந்த கோவிலில் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து வேண்டிக்கிறது சிறந்த வழியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. வில்வமும் இழுப்பையும் தலமரமாக இருக்குது. பூசலார் நாயனார் அமர்ந்திருந்த வில்வம் இது இழுப்பை மரம் இன்றைக்கும் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்ன. இந்த ஸ்தலத்துக்கு சும்மா ஒரு தடவை சென்னையில் ராத்திரி தான் ஃப்ளைட்டு, பகலெல்லாம் சும்மா உட்காந்துருக்கணும், சரி நம்ம போயிட்டு வரலாமேன்னு சொல்லி ஒரு பகல் பொழுதில் போய் சுவாமியை பார்த்துட்டு விடிகாத்தால் கிளம்பி போய் இந்த சுவாமியை பார்த்துட்டு வந்தது. இந்த கோவிலில் சிறப்பு என்னென்னா, பஞ்சமூர்த்தி பிறப்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னெல்லாம் விசேஷங்கள் இங்கே கொண்டாடுறா அப்படின்னாக்க, மகர சங்கராந்தி, அதுக்கப்புறமா தைப்பூசம், மகா சிவராத்திரி, வைகாசி விசாகம், ஆவணியில் பிள்ளையார் சதுர்த்தி, புரட்டாசியில் நவராத்திரி, ஐப்பசியில் அன்னாபிஷேகம், கார்த்திகை தீபம், மாசி மாதம் மகா சிவராத்திரி,
அப்புறமா பங்குனி உத்திரம், எல்லாமே இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. அதை தவிர மாதம் மாதம் பௌர்ணமியும் அமாவாசையும் இந்த கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த கோவிலில் வந்து ஹிருதய நோய்க்கு மட்டும் போய் பார்க்கணும், ஹிருதய நோய் ஒண்டி போய் நமக்கு ஹிருதய நோய் வந்தாதான் இந்த ஸ்தலத்துக்கு போகணும்னு கிடையாது. மனசால ஒருத்தர் சுவாமிக்கு கோவில் கட்டினதுக்கு சுவாமி இறங்கி வந்து அந்த இடத்துல அவர் காட்சி தந்திருக்காருங்கும்போது, நம்ம எல்லாரும் இருக்கிற காலத்தில் மனசால வாக்கால செயலால் சின்ன சின்ன நல்ல விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறது இந்த கோவிலை போய் பார்க்கறது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது சென்னை பக்கத்திலேயே இருக்கிறபடியா, சென்னை கிட்ட இருக்கிறவா கண்டிப்பாக போய், இது வரைக்கும் பார்க்கலன்னா போய் பார்க்க வேண்டிய ஸ்தலத்தில் இந்த ஸ்தலம் ஒன்று. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, தெரிஞ்ச வாழ்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ், நமஸ்காரம்.